பைரவி நம்ம கலைன்னு நானும் உடைய ஸ்கிரிப்டில் அந்த தயாரிப்பில் இந்த படம் வருது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு ஒரு தங்கச் சென்டிமெண்ட் படம் ஸ்ரீகாந்த் வெளில பண்ணியிருப்பார் இந்த படத்தை தான் முதன் முதலாக நம்ம கலைப்படி தானு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டோட ப்ரொமோஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து அதை நம்ம சம்மந்தமாக அப்படியெல்லாம் போட்டு நல்ல ஒரு இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அந்த டைட்டிலை எடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்களை வந்து அந்த டைட்டில் கொடுத்ததாக அவர் ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார் அதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் போன வாரத்தில் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த படத்தை இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கெலாம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் நம்ம தானுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வருது ஒரு நல்ல நட்பு வருது அப்புறம் என்ன முன்னே செய்கிறார் அவர் உங்களுக்கு நான் ஒரு படம் நடித்து தரேன் நீங்கள் வந்து அந்த படத்தை வந்துட்டு தயாரிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொல்கிறாரு ஸோ நம்ம கலைப்படி தானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கிறாரு சார் ரஜினிகாந்த் காலச்சிட்டு எப்போ கிடைக்கும் எப்போ வந்துட்டு சும்மா இருக்க வேணாம் நீங்கள் போய் ஏதாவது ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருன்னா வச்சு நான் படம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கும்போது விஜயகாந்தை வச்சு படம் பண்ணுங்க இப்போ அவர் தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கிறாரு அவரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கதை ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அதுக்கும் ரஜினிகாந்தே ஒரு ஐடியா சொல்கிறார் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஹிந்தியில் காலியா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அமிதாப் பச்சன் பர்வீன் பாபி வந்துட்டு அந்த படத்தில் ஹீரோ ஹீரோனாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டினு ஆனந்த் இந்த டினு ஆனந்த் சமீபத்தில் தமிழ் படங்களில் கூட ஒரு சில படங்களை வந்திருப்பார் குறிப்பாக இவருடைய அடையாளம் இவருடைய ட்ரேட்மார்க் இவருடைய பிராண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நாயகன் படத்தில் வந்துட்டு பாபா மருகையா அப்படிங்கிற டைலாக் சொல்லுவார் தான் டினு ஆனந்த் இவர் நடிகர் டைரக்டர் கதாசிரியர்னு சொல்லிட்டு பன்முகம் கொண்ட ஒரு மனிதர் ஸோ இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலியா படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் ஸோ அவரை நீங்கள் மீட் பண்ணி இந்த கதையை வாங்குங்க இந்த கதையை வச்சு விஜயகாந்தை பண்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த படம் இந்த கூலிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த கூலிக்காரன் தான் அந்த காளியா படத்தோடைய தமிழ் ரீமேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் வந்து யோசனை சொல்கிறாரு அப்போ அதே மாதிரி தானு போய்ட்டு அங்கே போய் வாய்ப்பு கேட்குறாரு மாதிரி நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி விஜயகாந்துக்கு தானு தெரியும் அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணுறதில் சரி அதுக்கான ஒரு கதை சொல்லுங்கன்னொன்னே அப்புறம் இந்த கதையை சொல்கிறார் எண்பத்தி ஒன்று வெளியே வந்து காளியா படத்துறையோட கதையை சொல்கிறார் விஜயகாந்தை பிடிச்சி போகுது இந்த படத்தை அப்படியே வந்துட்டு மாற்றாமல் இந்த படத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி இவங்களும் அந்த படத்தை கொடுக்குறான் கிட்டத்தட்ட நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தேட்டரில் ஓடு இந்த படத்துக்கு தான் வந்துட்டு டி ராஜேந்திரன் மியூசிக் பண்ணியிருப்பார் பாட்டு எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பார் ராதாரே வில்லனாக இருப்பார் ரூபினி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இது விஜயகாந்த் கரியரில் ஒரு பெரிய படம்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அப்படி இந்த படத்தை வெற்றி கொடுத்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகிட்டேருந்து தானுக்கு வந்து ஒரு படம் போகலை ரொம்ப வருஷம் அவர் முதன் முறையாக வந்துட்டு ரஜினிகாந்த் ஒரு படம் கொடுக்குறாரு எப்போ கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ இப்படி தான் வந்து ரஜினிகாந்தோடைய செலெக்ஷன் விஜயகாந்தை நடித்து வெளியே வந்தது ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி விஷயங்கள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை வீடியோவாக மேக் பண்ணலாம்